சரிகமா கார்வா மினி தமிழ். உங்களுக்குள்ள பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் போது நீ ஒரு நாள் நிறைய குடிச்சிட்டு நிதானம் இல்லாம போதையில வந்தடா. அப்போ நீ சரண்யாவுக்கு தாலி கட்டுறதுக்கு முன்னாடி அதை தடுக்க வந்த லேகா தான்ப்பா இது எல்லாத்தையும் சொன்னா. அப்பதான் எனக்கே ஞாபகம் வந்தது நீயும் லேகாவும் ஒன்னா இருந்தது. தப்பு பண்ணிட்டேமா, தப்பு பண்ணிட்டே. சரண்யா கழுத்துல என்ன தாலி கட்டு வச்சு என்ன குற்றவாளி ஆக்கிட்டீங்களேமா. இதெல்லாம் முன்னாடி தெரிஞ்சதுன்னா நான் சரண்யா கழுத்துல தாலி கட்டிருக்க மாட்டேன். இப்ப நான் லேகா வயித்துல வளர என்னோட குழந்தைக்கு அப்பாவா இருப்பேனா இல்ல சரண்யாக்கு புருஷனா நடந்து போனமா? இனிமே நாம நடக்க வேண்டிய காரியத்தை பாப்போம். சரண்யாவும் உன்னை போராடிதான்ப்பா கல்யாணம் பண்ணியிருக்கா, அவளையும் நீ ஏமாத்திராதப்பா. என்ன சபரி இவ்வளவு நேரமா எங்க போயிருந்தீங்க? சாரி, அம்மா கூட பேசிட்டு இருந்தேன். எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல கிஃப்ட் பண்றதுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன்னு சொன்னீங்களே, எங்க அது? என்ன கிஃப்ட்? நீயே பாரு சபரி, நீங்களே போட்டு விடுங்களேன். என்ன சபரி, ஏன் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாவே இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. காலையில லேக்கா வந்து அக்னி குண்டத்துல அடிச்சு சத்தியம் பண்ணதையே நினைச்சிட்டு இருக்கீங்களா? இந்தாங்க பால் சாப்பிடுங்க. இல்ல சரண்யா, எனக்கு வேண்டாம். படுத்துக்கலாமா? உங்களுக்கு பாய் வேணுமா இல்ல கேர்ள் பேபி வேணுமா? தெரியல. என்னங்க தெரியலன்னு சொல்றீங்க? உடம்பும் கொஞ்சம் டயர்டா இருக்கு. நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன், நீங்க தூங்குங்க. அப்பாவும் அம்மாவை தவிக்க விட்டுட்டு போன மாதிரி நான் உன்னை விட்டுட்டு போக முடியுமா? இன்னும் சில மாசங்கள்ல நீ பிறந்துடுவ, உன்னோட ஃபியூச்சர் என்ன? உன்னை நான் எப்படி வளர்க்க போற எனக்கு எதுவுமே புரியல. ஆனா இப்படி எந்த கவலையும் இல்லாம உன்னோட அப்பா இப்ப எப்படி இருப்பாரு தெரியுமா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் டு சரிகமா டிவி ஷோஸ் தமிழ்.